நாடோடி மன்னனுக்கு வரும்போது நானும் எங்கள் அண்ணன் சின்ன பிள்ளைங்க பட் பிரிட்ஜில் தலைவா வாழ்க புரட்சி தலைவா வாழ்கன்னு எங்கள் இத்தூடாக கத்தியிருக்கோம் நாங்கள். மாமனார் வந்து இல்லைன்னா திமுகவுக்கு வந்து பெரிய அஸ்திவாரம் கிடச்சிருக்காது. வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு ஃபோனு, நான் பெஞ்சார் பேசுகிறேன், சாயங்காலம் உங்கள் படம் பார்க்கலாம் ரெடி பண்ணி வைன்ட்டு ஃபோன் வச்சிட்டேன். எம்ஜிஆர் அவருக்கு என்னென்ன வேணும் எல்லாம் வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் கையிலையும் அவர் வண்டியில் வந்து அவர் பாட்டை கேட்கறதை தவிர முக்கியமான மீட்டிங்கே ஒரு தர்மபுரியில் ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்து வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவர் ஒன்று கையை தடவிட்டு பேசாமல் ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்காரு. ஏன் ஒரு கோயில் முன்னால் வெங்கட் பிரபு வாசிக்கிற மாதிரி மிருதங்கம் போட்டு படம் போட்டாச்சு, இப்போ அவர் படத்தை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. சரின்ட்டு என்ன பண்ணோம், உள்ளே திறந்த உடனே ஒரு கேப் இருந்துச்சு, தமிழக முதல்வர் மாண்பு மக்கள் இலகம் எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் அமரை கூப்பிட்டு போ அந்த இடத்த போய் காட்டு, எங்கே போகிறோம், ஜேபிஆர் இப்போ காலேஜ் கட்டு காலேஜ் இல்லைங்களா, ஆமாம், அந்த இடத்த என்னையும் ஜேபிஆரையும் போய் பார்க்க சொல்கிறார். சில வார்த்தைகள் எம்ஜிஆர் சாரை பற்றி பேசுகிறோம், அவரோட ஐயோ அப்பா அப்பா அவருக்கு நீங்கள் ரொம்ப செல்லப்பில்லை, அதனால தான் அவர் ஃபோட்டோ வைக்கலண்ணா. பாக்கியம் 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 பாக்கியம்னு சொல்கிறத விட ஜாஸ்தி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தெரியல எனக்கு. இது இதெல்லாம் ஓகே, அவர்கிட்ட நடந்தெல்லாம் அதிசயங்கள் என் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அதிசயங்கள். அவர் வந்து பார்த்துருக்காரு, தூரத்தில் பார்த்துருக்கோம், எங்கள் ஊரில் வரும்போது நாடோடி மன்னனுக்கு வரும்போது நானும் எங்கள் அண்ணன் சின்ன பிள்ளைங்க பட் பிரிட்ஜில் தலைவா வாழ்க புரட்சி தலைவா வாழ்கன்னு எங்கள் இத்தூடாக கத்தியிருக்கோம் நாங்கள், நானும் இளையராஜெல்லாம் கத்தியிருக்கோம். அந்த மாதிரி சந்தோஷமாக அவரை பார்த்து அந்த தூரத்தை பார்த்து அந்த கலரை பார்த்து அப்படி மயங்கி நின்று ஆட்கள் நாங்கள் சென்னையில் வந்து அவரை வந்து பார்த்தது வந்து சொல்லத்தான் நினைக்கிற நாடகம் நாங்கள் வந்து மியூசிக் பண்ணிருக்கோம். அப்போ வந்து அதனுடைய விழாவுக்கு வந்திருக்காரு, 50வது நாடகமும் 100வது நாடகமும் ஷோவும் அவர் வந்திருக்காங்க. வந்தோடனே அப்போது நாடகம் முடிச்சு எங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க எல்லாம். அப்போ வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்தீங்க, யார் நீங்கள் சொல்லி விஜயகர், ஏன்னா எங்களுடைய வாசிப்பும் இந்த ரீரெக்கார்டிங்கும் அவருக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு, யார் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சரி இது நடந்து போச்சு. மறுநாள் இப்போ எங்கள் பாஸ்கரனும் மலேசியா வாசித்தவனும் அவரை பார்க்குறதுக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஆஃபீஸ் போனோன்னா அவர் கேட்குறாரு, எந்த ஊர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு, இல்லை மியூசிக் தாங்க அங்கே பண்ணிகிட்ருக்கோன்னா மலேசியா வாசித்தவன் என்ன பண்ணான், அது சேட்டா நான் மலையாளியானோ, நான் நீங்களோட மலையாளத்தில் எதுக்கு இது மலையாளத்தில் மனுஷங்க விடு, இவன் அடையாளம் காட்டிக்கிறான் மலேசியா வாச வந்து திட்டு வெளியே போட்டான் போட்டான் பாருங்க டம்மல் டம்மல் பாஸ்கர்னா அவங்கள தான் போயிருக்காங்க, ஞான் மலையாளியானு ஏன் சான்ஸ் கொடுப்பாருன்ட்டு தான் இந்த வந்து அந்த 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 விஷயம்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சிஎம் ஆகிட்டார், எல்லா சமாச்சாரங்களும் ஓகே. அதுக்கப்புறம் பாவு சண்முகம் வந்து எனக்கு சின்ன மாமனார், பாவு சண்முகம் மினிஸ்டராக இருந்தார், அவர் வந்து எனக்கு சின்ன மாமனார். எங்கள் மாமனார் வந்து இல்லைன்னா திமுகவுக்கு வந்து பெரிய அஸ்திவாரம் கிடச்சிருக்காது. எங்கள் மாமா வீட்டில் தான் அண்ணா வந்து தங்குவார், ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து தங்குவார். அவரை பார்க்குறதுக்கு கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் அங்கே வீட்டுக்கு தான் வந்தால் வருவாங்க, அங்கே வருவாங்க வந்து பார்த்துருக்காங்க. அதனால் என்னாச்சுன்னா எனக்கு இப்போ எம்ஜிஆரை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, அதனால் இவர்கிட்ட பாவு சார் ஆ பாபா அப்படின்ட்டார். எங்கள் மாமாவுக்கு அவர் சுத்தமாக டிஎம்கே, அவர் வந்து கலைஞர் தான் பிடிக்கும், தாடி கிட்டலாம் உள்ள வச்சுட்டு. அப்போ வந்து என்னாச்சு, மௌனகீதங்கள் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் மியூசிக் சரின்ட்டு பாவசா விட்டு காலைல போகிறோன்னே உட்கார் டிஃபன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் கொடுத்தாரு. சரி டிஃபன் சாப்பிட்டோம், சரி போகலான்ட்டு அங்கே போயாச்சு. அவர் உட்காந்துருக்காரு, போனோடனே ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போ செண்டு கொடுத்துட்டு ஆ வாங்க சாப்பிடலாம் அப்படின்னாரு. அவர் யார் எம்ஜிஆர், இல்லை நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன்னு பாவசா சொல்கிறேன், ஏ இங்கே வரேன்னு தெரியல எப்படி, ஐயோ அங்கே நான் ஒரு வீட்டில் தாங்க சாப்பிட்டேன் நான், ப்ளீஸ் நான் உங்களோட சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவரோட உட்காந்து சாப்பிட்டேன். அந்த அனுபவங்கள்லாம் அருமையாக இருந்தது, அது ஃபஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னுடைய ஈஸினஸும் இந்த இதையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப இது என்ன பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அப்படின்னா, நான் வந்து இப்போ மியூசிக் பண்ணிட்டுருக்கேன், இந்த பாக்யராஜன் பையன் பாரதிராஜ் அசிஸ்டண்ட்டு அவர் நடிச்சிருக்காரு இந்த மௌனகீதங்கள்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் மியூசிக்கு, இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, போன வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு.
அப்படியா? சரி 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 சண்டை எல்லாத்தையும் கேட்டார், ராஜாவை கேட்டார், இளையராஜாலாம் தெரியாது. எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. வந்தோன்னே வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு ஃபோனு, நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், சாயங்காலம் உங்கள் படம் பார்க்கலாம், ரெடி பண்ணி வைன்ட்டு ஃபோன் வச்சிட்டார். படம் எல்லா தேட்டிலையும் ஓடிட்டு இருக்கு, பிரிண்ட் எங்கே இருக்கு? ஐயோ என்னடா அது, ஒரு படம் பார்க்குறேன்ட்டாரேன்ட்டதும் கார் எடுத்து ஓடுறான், லேபுக்கு ஓடுறான். அங்கே பாக்யராஜ்னா பாக்யராஜ் டார்லிங் டார்லிங் ஷூட்டிங் இருக்காரு அங்கே கொடைக்கானலில். இப்போ தலைவர் படம் பார்க்குறேன்ட்டாரு, என்னது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல அப்படி சொல்லி சொல்லி இது பண்ணோன்னா சரிட்டு லேபுக்கு ஓடினா, லேபில் ஓடினா அங்கே வந்து மைசூருக்கு போகிற ஒரு பிரிண்ட் இருக்குது. யா பா டேட்டு வந்து விஜயகுமாரோட தியேட்டர் இந்த இதில் இருக்குது, டி நகரில். அப்போ இருந்தது அந்த பேர் என்னமோ ஒரு பேர் என்ன பாரடைஸ், சினிமா பாரடைஸ், சினி பாரடைஸ். அதில் வந்து போட்டாச்சு, போட்டு எங்கள் மாமாவோட தாடி. எங்கள் மாமா பார்த்து திட்டுறாரு, ஏ வேதாச்சலம் என்ன தாடி வச்சுருக்கு, என்ன அசிங்கம்மா அப்படி ஒன்று திட்டி விட்டார். இவருக்கு எம்ஜிஆர் பிடிக்காது, எங்கள் மாமாவுக்கு. அவருக்கு ஃபுல்லாக அண்ணாவோட ஆள், கலைஞரோட ஆள். சரிட்டு சாயங்காலம் அந்த பிரிண்ட்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்து இதெல்லாம் செக் பண்ணி, சரி இன்றைக்கு எம்ஜிஆரோட அவருக்கு என்னென்ன வேணும் எல்லாம் வந்து, எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேர் கையிலையும் கசட்டா ஐஸ்கிரீம் இருக்கணும், அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் இருக்கணும். அதுதான் ஒரு ரூல், அத்தனை பேருக்கும் இருக்கணும். அந்த கேப் விட்டோம்னா அதில் வந்து எல்லாத்துக்கும் அதில் இஷ்யூ பண்ணணும். இதில் பார்க்க முடியுமா பாருங்கள், இப்போ யாராவது பார்க்க முடியுமா நீங்கள்? அப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணி முடித்தாச்சு. முடித்தா அதுக்கப்புறம் பாக்யராஜ் பார்க்கணும்னு எங்கிட்ட சொன்னார். பாக்யராஜ் போம்னியாப்பா பார்க்கணுன்றது வந்து பாருப்பா, படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படி சொல்லி இதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டுகள் எப்பப்போ ரிலீஸ் ஆகுதோ அந்த கேசட்ஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட போடுவோம். அவர் வண்டியில் வந்து அவர் பாட்டை கேட்குறத தவிர அடுத்து கேட்குறது இளையராஜா பாட்டு தான் கேட்பார். பாட்டுகள்லாம் போட்டுக்கிறேன், அதென்ன இப்படி பாட்டு இதெல்லாம் இப்படி பாட்டு அப்படி இப்படிலாம் திட்டிகிட்டு இருப்பார். சிலதெல்லாம் நல்லாயிருக்கு, அந்த பாட்டெலாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் சொல்லுவார். அவர் கூட காரில் ட்ராவல் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு உண்டு. இது ஒரு சம்பவம், நீங்கள் போயிட்டு மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போனோன்னா கீழே உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்கு அவர் ஆமாம் அது அது நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு. அது வார வாரம் அவருக்கு வந்து எங்கள் கேசட்ஸ் புது வந்ததுன்னா கொண்டு கொடுக்கறது வழக்கம். நான் போய் உட்காந்துன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அவர் பார்க்குறதுக்கு. இதில் அவர் வீட்டில் எம்ஜிஆர் தோட்டத்தில் அங்கே போனோடனே அவங்க வந்து அதில் ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க, இல்லை ஒரு பேட் மாதிரி இருக்கும், அதில் வந்து இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறாங்க காட்டினா. போனோடனே கங்கைபுரன் அப்படி டிக் பண்ணுவார், இந்த என்ன வர சொல்லிடுவார், இந்த கேசட் கடைக்கு இதுதாங்க சொல்லி கொடுத்துட்டு, வணக்கம் சே உட்கார் அப்படிம்பார். இல்லைங்க எனக்கு இதுதான் வசதின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்படி உட்காந்துக்குவேன், கீழே சோஃபா கீழே. ஆமாம் சோஃபா கீழே உட்காந்து அந்த உங்கள் தொட மாதிரி இப்படி கை வச்ச மாதிரி இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருவேன். உட்காந்தா மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லா மினிஸ்டரும். முக்கியமான மீட்டிங் சார் அது, இது ஒரு ரொம்ப முக்கியமான மீட்டிங். இன்னும் அண்டே இருக்கார் சாட்சிக்கு, அவர் அவரே சொல்லுவார், எங்களும் எம்ஜிஆர் அப்படி இல்லை, ஆர்கே நகரில் வந்து சொன்னார், அவரும் எம்ஜிஆர் அவ்வளவு க்ளோஸ். அவர் இருந்தார்னா கூட அவர் வந்து பார்த்து வார்த்தைக்காக சொன்னார், அவர் கூட பிரச்சாரத்துக்கு வந்துடுவார் கங்கை மரனுக்கு. இந்த மாதிரி சொல்லுங்க, அது மாதிரி வச்சுட்டு தானே ரொம்ப சீரியஸான மேட்ரு. இவர் வந்து கை எந்த விடுது இப்படி தடவிட்டேன் இப்படி விடு, அவங்க சொல்கிறத அப்படி கேட்டே இருக்கார். மீட்டிங் முடிச்சது சரி போகலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ராஜாராம் கே ராஜாராம் என் மேலே ரொம்ப ஆசை உள்ளவர். டேய் என்னடா பண்ண, என்ன இது மயக்க மருந்து கொடுத்தே ஏதாவது செய்வருக்கு விட்டு பண்ணேன். அவர் முக்கியமான மீட்டிங்கே ஒரு தர்மபுரியில் ஏதாவது துப்பாக்கி சூட்டு நடந்து வச்சு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவர் ஒன்று கையை தடவிட்டு பேசாமல் ரியாக்ஷன் இல்லாமல் இப்படி உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் வந்து சாதாரணமாக தான் இருந்தால் எனக்கு தெரியாது. அவர் என் மேலே அவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, அது அது பெரிய விஷயம், சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். பிரபாகரனுக்கு பணம் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமாம், அந்த விழா நேரு ஸ்டேடியத்தில் வச்சு கொடுத்தாங்க அந்த விடுதலை புள்ளி ஹெல்ப் மாதிரி. அதுக்கு கச்சேரி நான் தான், அவங்க என்ன பண்ணாங்க இன்றைக்கி ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஏன்னா இதே தான் வந்து என்னை வந்து இதில் வந்து கேட்டாங்க, இந்த அமலாக்கத்துறை. ஆமாம் போயிருந்தீங்களா நீங்கள் பாருங்கன்னு. ஆனால் எம்ஜிஆர் சொன்னார் நான் போனேன், அவர் கூப்பிட்டு சொல்கிறார் நீங்கள் போய் அவங்களுக்கு போய் கொஞ்சம் நிதி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. நானும் பாலு மலேசியா வாசகன் எல்லாம் ஃபாரின் போய், ஃபஸ்ட்டு டைம் ஃபாரின் போனது அதுதான், லண்டனு ஸ்வீடனு நார்வே எல்லா இடங்களும் அது அந்த சைடு ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் சுற்றி அவங்களுக்காக அவங்க அவங்க அவங்களும் என் மேல் ரொம்ப அன்புள்ள இலங்கை தமிழர்கள். இன்னைக்கு அன்றைக்கி கூட ஜஃப்னா போயிருக்கோம், 10,500 பேர் 12,000 பேர் கூட்டம், அது மாதிரி என் மேல் ஆசையுள்ள ஒரு ஆட்கள் இவர். எம்ஜிஆர் விஜய் ரொம்ப இது பண்ணார், அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு அந்த இலங்கை தமிழர்களோட அன்பாக இருக்கிறதுக்கு. அது இந்த இந்த தொடர்பு ரொம்ப தொடர்ந்து அந்த மோதிரம் போடுறது செயின் போடுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேல அவர் உடம்பு சரியில்லாமல் ஊருக்கு போனார். அப்போ வந்து
அவரோட படுத்திருந்த அந்த அப்பல்லோ ரூமுக்கு அடிக்கடி சாமியோடைய கடவுளுடைய அந்த இது குங்குமம் விபூதியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஆள் நான் ஒருத்தன் தான். எல்லாம் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் கோயிலுக்கு போகிறதில்ல, அதெல்லாம் சமாதம் வடபழனியில் கோயிலில் பூஜை நடக்கும், அந்த பிரசாதத்தை எங்கிட்ட கொடுப்பாங்க, நீ போய் நீ தான்டா கரெக்டான ஆள் போய் கொடுத்து வாங்குவாங்க, போவேன் போனால் அம்மா இருப்பாங்க, அம்மா இருந்தோன்னா அம்மா வச்சுட்டோம் நாங்கள் பூஜை பண்ணி எடுத்து வந்தோன்னா வைப்பாங்க, அவர் பேசப்படுத்திப்பார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. அப்படி இருந்தவர் திரும்பி வந்தார், திரும்பி வந்தோடனே பார்த்தோம், பார்த்தோன்னே பேசாமல் ஆனாச்சு, பேச்செல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து அதான் அந்த வீடியோ கூட இருக்குது, 10 நிமிஷம் சார் பேச்சு வராது. இவர் நம்ம கே ராஜாராம் அவங்க வீட்டு அவங்க பையனோட கல்யாணம், அந்த கல்யாணம் வந்து ஆஃபீஸ் வரலாறு நடக்குது, எல்லாம் வந்துருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட் மேக்ஸிமம் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ தான் ஸ்ரீதேவி வந்து இந்த போனிக்கு அப்புறம் யாரையோ கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண, ஸ்ரீதேவி வந்திருக்கே நதிட்டி ஏமாத்திட்டேடி நின்றுலாம் சொல்லிட்டு நான் சத்தம் போட்டுட்டு. அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார், என்னை பார்த்து தான் வா ஆனார் சரிட்டு பின்னால் போய் அப்படி போய் அவர்கிட்ட அந்த இது இந்த சேருக்கு பின்னால் நடந்து அவர்கிட்ட அப்படி பேசினா அவர் இப்படியே 5 நிமிஷம் போயிட்டுருக்கேன். ராஜாராம் கேட்குற முடிச்சுட்டு, டேய் என்னடா அவர் சொன்னார், நீ என்னதுக்கடா தலையாட்டு, எங்க அவரை ஏதோ சொல்ல வர்றாரு அவர் ஆசைக்கு, நான் வந்து அது என்னது என்னதுன்னு மறுபடியும் கேட்க முடியுமான்ற மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஆசை என்னென்னா, பிரபு வந்து மிருதங்கரங்க மிருதங்கரம் கற்றுட்டோம், அந்த அரங்கேற்றம் வந்து அவருடைய தலைமையில் நடக்கணும்னு எனக்கு ஆசை. நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், பிரபு சன்னை வந்து மிருதங்கம் கற்றுட்டான், மிருதங்கம் அரங்கேற்ற வச்சுருக்கோம், நவம்பர் 24ஆம் தேதி நீங்கள் வரணும். இன்னொன்னே ஒன்று சொல்ல போயிட்டார், வர்றேன்னு சொல்ல வரலன்னு சொல்ல பேசாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டார் மாடிக்கு. போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு, என்னது சொல்லலையன்ட்டு தான் நான் பத்திரிக்கைலாம் அடித்தாச்சு, பத்திரிக்கை அடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபோன் பண்ணால் இப்போ அந்த அவங்க செக்ரட்டரி எடுத்தாங்க சுந்தரராஜன், அவங்க வந்து இப்போ கேட்குறாங்க வர சொன்னாருன்ட்டாங்க, சரி போகிறேன். போனோன்னா என்ன அப்படின்னாரு, ஃபோன் எடுத்தேன் என்னான்னு ஃபோன் எடுக்கிறாரு, இல்லை பையனோட மிருதங்க அரங்கேற்றம் 24ஆம் தேதி இந்த பத்திரிக்கை, ஆ நான் வர்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டார், நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. அவங்க பிஏட்ட கேட்குறேன், அவர் வரேன்னு சொல்லிட்டாருன்ட்டு. இது ஒரு வாரம் இருக்குது, பத்திரிக்கையெல்லாம் போட்டாச்சு, இடம் கொஞ்சம்தான் இருக்குது, ஃபஸ்ட்டு பேஜில் ஃபுல்லாக வந்து ஒரு கோயில் முன்னால் வெங்கட் பிரபு வாசிக்கிற மாதிரி மிருதங்கம் போட்டு படம் போட்டாச்சு, இப்போ அவர் படத்தை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. சரின்ட்டு என்ன பண்ணோம், உள்ளே திறந்த உடனே ஒரு கேப் இருந்துச்சு, தமிழக முதல்வர் மாண்பு மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்டில் மட்டும் போட்டான், போட்டு பாவுசாவுக்கும் இவங்களுக்கும் ராஜாராமுக்கும் கொடுக்குறேன், டேய் மரியாதை கட்ட போல அவர் வரமாட்டார், நான் அவருக்கு ஒரு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் வார்டில் பண்ணிருக்காரு நீ மடத்தரமா அப்படின்னு சொல்லி ஆய்வுன்னு திட்டுறாங்க, நான் நடுங்கிட்டு உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் சரி வந்தாலும் வர அவருக்கு நான் வச்சுருக்க அன்பு அவருக்கு தெரியும், அவர் வந்தார்னா சந்தோஷம், இல்லைன்னா நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அதுக்கப்புறம் பத்திரிக்கை நான் ஒய்ஃப் போய் கொடுக்க போனோம், கொடுத்தாச்சு. அதே மாதிரி கரெக்டாக வந்தார், வந்துட்டு அவருக்கு 15 வயசு, 15 பவுனில் ஒரு என்ன வயசுன்னு முதல்ல கேட்டுட்டாங்க மற்றவங்களாம், 15 பவுனுக்கு ஒரு செயின், அந்த செயினு கீழே வந்து மூகாம்பிகை அம்மன் உட்காந்துருக்கு, அந்த அம்மன் கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, அந்த செயின் ஆடுது, அவ்வளவு அற்புதமான என்ன இருக்குது அந்த அந்த அவ்வளவு அற்புதமான ஒரு வேலை பண்ணார் அவர் கரெக்டாக அதே 24 டிசம்பர் ஒரு மாதம் கழிச்சு. அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணிக்கல சார், நானும் ஜேபிஆரும் போயிருக்கோம், ஒரு நினைவுக்காக சொல்கிறேன், ஜேபிஆர் நானும் போயிருக்கோம், இந்த ஏ அமர் அப்போ நல்லா பேசுவார், அமர் அமரை கூப்பிட்டு போ அந்த இடத்த போய் காட்டுனார், எங்கே போகிறோம் ஜேபிஆர் இப்போ காலேஜ் கேட்டு காலேஜ் இல்லைங்களா, ஆமாம் அந்த இடத்த என்னையும் ஜேபிஆரையும் போய் பார்க்க சொல்கிறார், அர்த்தத்தை உள்ளே நீங்கள் ஏதாவது புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க அவ்வளோதான். அப்போ பார்த்தாச்சு இப்போ ஜேபிஆர் காலேஜ் ஆகி போச்சு, அது அவரோட பிளானு கொஞ்சம் எனக்கும் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது, போகும்போது தான் கேட்பார் என்ன வேணும் என்ன வேணும், நீங்கள் இருக்கும்போது என்னங்க வேணும், எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் மேலே பற்றும் பாசமும் கொண்ட ஒரு அன்பான தலைவர். ஸோ நைஸ் ஆஃப் யூ சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, இன்னும் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, பட் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சந்திச்சு சார் கூட நிறைய இந்த சேனலில் எனக்கு கொடுத்துருக்கேன், நான் நிறைய தருணம் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் சார். வந்து
இன்றைக்குமே வந்து அவருடைய தோற்றத்துக்கு தான் கொஞ்சம் அப்போ இப்போ அப்படி கொஞ்சம் லைட்டாக வயசாகுதே தவிர உள்ளுக்குள்ளே இன்னமும் வந்து எனர்ஜெட்டிக்காக தான் இருக்காங்க. அவ்வளோ ஒரு நிஜமாக சொன்னால் எனக்கு கூட அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குமான்னு தெரியல. இன்னும் சாமிங்காக இருக்காங்க சார், எப்போவுமே வந்து எங்கன் சாமாக இருக்காங்க. அந்த கடவுள் அவருக்கு இன்னும் நிறைய அந்த எனர்ஜியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நாதன் டிவியில் ரொம்ப நாளாக என்ன வரணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இளையராஜா கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் நீங்கள் பண்ணும்போது பல பேர் போய் சொன்னாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பல பேர் நான் தான் இந்த பீட்டை இப்படி பண்ணேன் அப்படி பண்ணலாம் சொன்னது போது நான் சிரிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் ஏன்டா நாங்கள் சொன்னதை வாசிச்சுட்டு நியா கிரியேட் பண்ண சொல்ல பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் பேசுறதெல்லாம் உண்டு. பல பேர் போய் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்ம எதுக்கு போய் சொல்லிட்டு அப்படின்ட்டு தான். எல்லாத்தையும் மேக்ஸிமம் எல்லாம் எந்த பொய்யுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக நடந்தது. ரொம்ப அருமையான ஒரு பேட்டி இது வந்து மனசில் இருக்கிறத ஒரு கொட்டி ஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் இத்தனை சர்ப்ரைஸ், இத்தனை பெரியவங்களை கூப்பிட்டு காட்டி இத்தனை பேரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி காட்டின மாதிரி எல்லாத்தையும் காட்டியிருக்கீங்க. அத்தனை புண்ணியங்களையும் எனக்கு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆகையால் ஆதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மகத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க அனைவரும் நலமோடு வளமோடு அன்போடு ஆசையோடு. நன்றி, நன்றி, வணக்கம்.